நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியை பார்த்தோம். நல்லதே நினைத்து நல்லதே செயல்படணும்னு சொல்லி. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், செயல்ங்கிறது எல்லாமே நம்ம புறம்னுட்டு பிரிக்கிறோம். புறத்தை பொறுத்தளவு தான் செயல், அகத்தை பொறுத்தளவு தான் ஒரு செயலுமே நமக்கு கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் நம்ம புரிஞ்சிட வேண்டிய என்னன்னு சொன்னால், செயல் இருக்கிறதாக நினைக்கிறது தான் தப்பு. அதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே இது வந்து அப்புறத்துலேயும் ஒரு செயலுமே கிடையாதுன்னு நினச்சிடக்கூடாது. இப்போ அதனால தான் நம்ம அகம் புறம்னுட்டு பிரிக்கிற காரணமே, புறத்தை பொறுத்தளவில் செயல் முக்கியம். செயல்பட்டால் தான் நமக்கு எல்லாமே நடக்கும். நம்ம அகத்தை பொறுத்தளவில் செயல் தான் பிரச்சனையே, அங்கே எந்த செயலுமே இருக்கக்கூடாது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் செயல்ங்கிறது தவறு. அங்கே தான் சும்மாயிருங்கிறதெல்லாம் அகத்தை பொறுத்தளவில். புறத்தை பொறுத்தளவில் சும்மாயிருன்னு சொல்லி சொன்னால் அது பிரச்சனை ஆகும். அங்கே நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா ஒரு அங்கே எதுவுமே நடக்காது. ஏன்னா எந்த காரியமாக இருந்தாலுமே அங்கே வந்து செயல்பட்டு தான், செயல் மூலமாக தான் நம்ம சாத்தியமாகும். அப்போ நீங்கள் சிந்திக்கிறதா இருந்தீங்கன்னா புறத்துக்காக சிந்திச்சுக்கிறேன். அந்த சிந்தனையை அகத்துக்காக சிந்திக்காதுங்க. நான் அகத்தில் என்னென்ன சரி பண்ணணும், அதை நான் சரி பண்ணுவேங்கிறதுக்காக சிந்திச்சிங்கன்னு சொன்னால் அந்த சிந்தனை அங்கே சிந்தித்தல்ங்கிறதே தப்பு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம சாஸ்திரங்களில் வந்து மனம் புத்தின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. இந்த மனம் புத்திங்கிறது எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால், அந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷனுமே மனம் புத்திங்கிற கிளாசிஃபிகேஷன்லாம் எக்ஸ்டர்னல் லைஃபுக்கு மட்டும்தான் தேவையான. அங்கே மனசும் வேற, புத்திங்கிறது வேற. அகத்தை பொறுத்தளவில் மனம் புத்தின்னு சொல்லி அந்த கிளாசிஃபிகேஷனே தப்பு. அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே மனசு தான், புத்தின்னுட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோங்கன்னா, அகத்துக்குள்ளேயும் மனம் புத்தின்னுட்டு பிரிச்சுட்டோங்கன்னா பிரச்சனை ஆகிடும். புறத்தை பொறுத்தளவில் மனம் வேற, புத்தி வேறு. அப்போ அங்கே வந்து புத்தி எப்படி செயல்படணும், புத்தி தான் நமக்கு வந்து செயலை கொண்டு வரணும், அறிவு தான் செயலுடையதாக இருக்கணும். மனம்ங்கிறது வந்து அதுவோக்கில் கொண்டு வரும், என்னென்னலாமல் தேவையில்லாதெல்லாம் கொண்டு வரும். ஒரு எமோஷன்ஸுங்கிறது வந்து மனம்ங்கிறதும் எமோஷன்ஸுங்கிறதும் ஒன்று. நம்ம வெளிப்படையில் வந்து எமோஷன் படி மனம் போன போக்கிலெல்லாம் செயல்பட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சாகணும். தேவையில்லாத நம்ம தவறானதும் செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லணும்னா, ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்குமே, அப்படியே அவன் நிம்மதியாக போயிட்டுக்கலாமா, காரில் பிரயாணம் பண்ணலாமே, மகிழ்ச்சியாக இருக்குமேன்ட்டு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. இப்போ மனசு சொன்னபடியெல்லாம் நடத்த முடியாது. அப்படியே நம்ம புத்தி என்ன சொல்லுங்கன்னா, ஆமாம் அதுவும் அப்ரூவல் கொடுத்துது. அப்போ மன புத்திங்கிறது அறிவுன்னு வச்சுக்கோம். மனசுங்கிறது எமோஷன், நம்மளை அறியாமலே ஒரு ஆசை வருது, ஒரு எமோஷன் வருது. அப்போ அந்த அறிவு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆமாம் நாம் அந்த காரை வாங்கிக்குவோம் சொல்லி அந்த எமோஷன் பின்னால் அறிவு வேலை செய்யும். வேலை செய்து என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம ஒரு 10 லட்சம் ரூபா நம்ம கையில் வச்சுருக்கிறோம், சரி நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிடும். நம்ம விருப்பப்பட்டதாக வாங்கினோடனே நமக்கு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் நீடிக்குன்னு சொன்னால், ஒரு மாதம் நீடிக்கும். 2வது மாதம் நம்முடைய எமோஷன் என்ன சொல்லுன்னு சொன்னால், நம்ம அவசரப்பட்டு கார் வாங்கிட்டோமே, இதுக்கு பதில் ஒரு வீடை கட்டியிருக்கலாமே, கூட கொஞ்சம் 2 லட்சம் கடனை வாங்கி 10 லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் போட்டு ஒரு வீடை கட்டியிருந்தானே, நம்ம இப்போ வாடகை வீட்டெல்லாம் குடியிருந்துட்டு இருக்கிறோம், ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கலாமேங்கிற மாதிரி நம்மளுடைய எமோஷன் வந்து அப்போ சொல்லும். இப்போ இது நம்ம மனம்ங்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி. இந்த எமோஷன்ங்கிறது வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த புத்திங்கிறது அப்படி, புத்திங்கிறது நிதானமாக செயல்படுறதுக்கு தான் புத்தி. உண்மையிலே என்னன்னு சொன்னால், மனம் புத்திங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, மனசு தான். அது வந்து நடந்தால் புத்தின்ட்டு வச்சுக்கலாம், அது ஓடிச்சுன்னு சொன்னால் மனசுன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரே தான், ஒரே செயல் தான் மனசு தான். அது நிதானமாக செயல்படும் பொழுது அது வந்து புத்தி, அது வேகமாக செயல்பட்டால் மனசு, அவ்வளோதான். அது வந்து அதுவாக வந்துடுது, நம்மளை அறியாமலே வந்துடும். நிதானங்கிறதே கிடையாது, அது போக்கில் வருது. இப்போ இந்த மனசுக்கு பின்னால் புத்தி வேலை செஞ்சு, மனசுக்கு பின்னால் அறிவு வேலை செஞ்சால் தான் செயலும் நடக்கும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், மனசு சொல்கிறபடியெல்லாம் அறிவு சொல்லி செஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் என்ன ஆயிருன்னு சொன்னால், மனசு வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். பிறகு வந்து நீ அறிவும் ஜம்ப் பண்ண வேண்டியது வந்துடும், புத்தியும் ஜம்ப் பண்ண வேண்டியது வந்துடும். ஏன்னா ஜம்ப் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து இது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒன்று.
நிதானமாக செயல்படுறது வந்து மனசோட சேர்ந்து செயல்படணும்னா இதுவும் தாறுமாறாக செயல்பட வேண்டிய நிலைக்கு வந்தோம். அப்போ அது வந்து புத்தி இல்லாமல் செயல்படும் நிலைமைக்கு வந்தோம். அப்போ புறத்தை பொறுத்த அளவில் நமக்கு வந்து அந்த அறிவு நம்முடைய புத்தி என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செயல்படும். இது நல்லது எது செய்ய வேண்டியதுங்கிறத நம்ம சொல்லியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் புத்தி சொல்லும் பொழுது நம்முடைய ஆர்வம் கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆர்வம் அதோட சார்ந்தாங்க. நம்ம புத்தி ஒன்று இதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம சொல்லி நம்ம அதில் செயல்பட ஆரம்பித்தோம்னு இந்த ஆர்வம் தன்னாலே வந்து இணைஞ்சிக்கணும். பார்த்தா ஆர்வம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நம்ம புத்தி ஒன்று சொல்லும் பொழுது நம்மளை அறியாமலே அந்த ஆர்வம் வந்து இணைஞ்சிக்கணும். இப்போ உதாரணமாக இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது, 50 கிலோ வெயிட்டு, நாம் அதை தூக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அந்த 50 கிலோ பாக்ஸை தூக்கணும்னு நினச்ச உடனே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த 50 கிலோ பாக்ஸை தூக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் என் கைக்கு வா அப்படின்னு சொல்லி நான் நம்ம அதை கமெண்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் தூக்கணும்னு நினச்ச உடனே எனர்ஜிக்கு ஆட்டோமேட்டிக்காக கைக்கு வந்துடும். கைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த வேலை முடிஞ்சோடனே அந்த எனர்ஜி அந்த கை விட்டு போயிடும். அதுதான் என் வந்து அந்த ஐம்பது கிலோ தூக்கக்கூடிய எனர்ஜி கையில் வந்து அங்கேயே தேங்கி நிற்கணும்னு அர்த்தம் இல்லை, அது அது பாட்டு போயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னா நம்ம புத்திபூர்வமாக நம்ம அறிவுபூர்வமாக நம்ம என்ன பண்ணணும்ன்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது சரியான முடிவாக இருந்துன்னு சொன்னால் அது தமான ஆர்வம் தானாக வந்துடும். அதனால் நம்ம ஆர்வமே இல்லையனால நம்ம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆர்வம் ஒன்று இருக்குது, ஆர்வத்துக்கு பின்னால் புத்தி செயல்படணும் அறிவு செயல்படணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க செயல்படத்தான் செய்யும், ஆனால் செயல்பட்டாங்கன்னா ஆர்வம் வந்து ஒரே ஸ்டெடியாக இருக்காது, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம புத்தியும் புத்தி பின்னாலும் ஆர்வம் வர்ற மாதிரி இருக்கிற ஒரு கூட்டணி வந்து நல்ல கூட்டணி ஆகும். அதே மாதிரி ஆர்வத்துக்கு முன்னாலே புத்தி செயல்படும், அந்த கூட்டணி வந்து தடுமாறிடும். அதனால் நம்ம வந்து செயல்படக்கூடிய பொறுத்த அளவில் புத்தியை வந்து முன்னிலைப்படுத்தி புத்திபூர்வமாக செயல்பட்டோம்னு சொன்னால் அந்த செயல் வந்து வெற்றிகரமாக நடக்கும், அது சரியான செயலாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து எந்த இடத்த எடுத்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணாலும் சரி, அல்லது நம்ம எந்த பணிகள் மேற்கொண்டாலும் சரி, நம்ம அறிவு பிரதானமாகவும் நம்ம அறிவுக்கு பின்னால் ஆர்வம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது என்ன தொழில் பண்ணாலும் வெற்றி பெறும். அதே நேரத்தில் ஆர்வத்தை முன்னிலைப்படுத்தி ஆர்வத்துக்கு பின்னால் அறிவு செயல்படுதுன்னு சொன்னால் அது ஆரம்பம் நல்ல ஆரம்பமாக இருக்கும், ஆனால் நல்ல முடிவாக ஏற்படாது. ஏன்னா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இந்த ஆர்வம் வந்து ஒரே இடத்துல இருக்காது, ஒரு நேரம் ஒன்று சொன்னால் அடுத்த நேரம் மாற்றி சொல்லும். அதனால் அது பின்னால் போகிறது வந்து நம்மளை அறியாமலேயே தடுமாற வேண்டிய சூழ்நிலை வந்தோம். அதனால் அதே நேரத்தில் இது வந்து நம்ம அறிவின் பின்னால் ஆர்வம் செயல்பட்டுன்னு சொன்னால் அது வந்து வெற்றிகரமான ஒரு செயலாக மாறிடும். அதனால் நம்ம வந்து புறத்தை பொறுத்த அளவில் நம்ம அறிவுக்கு பிரதானம் கொடுக்கணும், நம்ம புத்திக்கு பிரதானம் கொடுக்கணும். இன்னும் இதே வந்து அகத்தை பொறுத்தல நம்ம புத்தியை கொண்டு போனோம்னு வச்சுடுங்க, என்ன ஆகுதுன்னு சொன்னால் மனதில் எனக்கு இந்த உணர்ச்சியெல்லாம் வரலாம், இந்த உணர்ச்சியெல்லாம் வரக்கூடாது, நான் மனசில் எப்போவுமே நிம்மதியாக தான் இருக்கணும், துக்கமே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாது, மனசு எப்போவுமே ரம்யமான சூழ்நிலையாக இருக்கணும், இப்படிலாம்னு சொல்லி சொன்னால் மனசில் வந்து இதை சரி பண்ணணுங்கிற இதே கிடையாது. அங்கே வந்து அது நேச்சுரலாக விட்டுரும், அது மனசை பொறுத்த அளவில் அது எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கும் அந்த அளவுக்கு அதுவே அதை சமன்படுத்திக்கணும். நமக்கு ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லை. நாம் வந்து அங்கே எதையோ ஒன்று உயர்ந்த நிலைன்ட்டு சொல்லி நம்ம நினைக்கிறது தான் தப்பு. அப்போ மனசை பொறுத்த அளவில் உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலைன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டு. அங்கே வந்து எல்லாமே ஃப்ளோயிங்கில் போயிடும், எதுவுமே வந்து நல்ல நிலைன்னு சொல்லி ஒரு நிலையுமே கிடையாது, மோசமான நிலைன்னுட்டே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நேச்சுரல் ஸ்டேட்டுன்னு தான். ஏன்னா அது வந்து நாம் கேட்டுட்டு வரல, அதுவாக வருது, அதுவாக வர்றது வந்து அதுவாகவே போயிடும், அதில் நம்ம ஒன்றும் தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்முடைய கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால் செயலை பொறுத்தளவு நம்ம கவனம் இருக்கணும். செயல் என்ன பண்ணணும், செயலுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம வந்து செய்ய முடிய, அகத்தை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அகத்தை பொறுத்தளவு நமக்கு வந்து ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறது தான். நம்முடைய உதாரணமாக என்னன்னு சொன்னால் நம்ம வெற்றி பெறுறது அம்சங்கள் எல்லாமே புறத்தில் தான், புறத்தில் தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் வெற்றி பெறணும். அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய இலக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக தோற்று போகிறோமோ அதுதான் அங்கே இருக்குது, அதுதான் சரியான இடம். அங்கே நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னாலே தப்பு. அகத்தை பொறுத்தவரை இந்த தோல்வியும் மனப்பூர்வமாக ஏற்றுடுவோம், தோல்வியும் மனப்பூர்வமாக ஏற்றுட்டோம்னு சொன்னால் அதுவே அதை சரி பண்ணி அதுக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட்டோன்னே அர்த்தம். அதை நம்ம சரி பண்ணுறோம்னு சொல்லி கையில் எடுத்துட்டோம்னா பிரச்சனை. இப்போ இதே மாதிரி தான் ஒரு லேடி, அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, இப்போ அங்கே இருக்காங்களோ வெளியூரில் இருக்காங்களான்னு தெரில, அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு டைரக்ட் டிசைபிளாக இருந்ததாகவும் இந்த ஜென்மாவில் இவங்க எப்படி பிறந்ததாகவும் சொல்கிறாங்க.
அப்போ அவங்க எந்த தியானங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை. சும்மா நேச்சுரலாக சராசரி லேடியாக தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சில அபூர்வமான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஏற்படும். திடீர்னு பரவச நிலைக்கு போயிடுவாங்க, திடீர்னு சமாதிக்கு போயிடுவாங்க. இது அவங்கள அறியாமல் நிகழும். அப்போ ஒரு முறை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி எனக்கு ஒரு பரவசமான ஒரு நிலை ஏற்படுத்தியா, இந்த அனுபவம் ஏற்படும் பொழுது அனுபவங்களே இதுதான் ரொம்ப உயர்ந்த அனுபவங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த அனுபவம் ஏற்படும் பொழுது நானே ஒரு கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. இதை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க சொல்லி கேட்டு நம்ம வந்து பேசிக்கணும். அதே மாதிரி இது வந்து நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாமல் உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னு சொன்னால் ஒரு உங்களுடைய பிறவியே வந்து ஒரு விசேஷமான பிறவியாக தான் இருக்க முடியும். ஒரு சராசரி மனிதர்களுக்கெல்லாம் இப்படி ஏற்படாது. ஒரு சராசரி மனிதன் ஒரு சாதாரணவங்க இந்த மாதிரி அனுபவங்கள் வேணும்னு சொல்லி சொன்னால் ஏதாவது சில யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் பண்ணினால்தான் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா நீங்கள் அப்படி எந்த மாதிரி பயிற்சியுமே எடுக்காமல் உங்களுக்கு இப்படி ஒரு விசேஷமான அனுபவம் கிடைக்கும்னு சொன்னால் உங்களுடைய பிறவிலேயே நீங்கள் கிரேட்டு தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த பரவச நிலைக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தமோ வெறுப்போ கோபமோ பயமோ அல்லது ஏதாவது அருவறுப்பான உணர்ச்சியோ ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் அதுக்கும் இந்த உணர்ச்சிக்கும் எந்த வித்தியாசமே கிடையாதுமா. அது எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அதுவாக வரணும் அதுவாக போயிடும். இதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. அது என் மகனஸ்தை பொறுத்தளவில் எந்த எல்லா உணர்ச்சியுமே ஒன்று தான், அது வரணும் போகணுங்கிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் எதையாவது பிடிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனை. இது நல்ல உணர்ச்சி, அருமையான பரவச நிலையாக இருக்குது, இதில் விடமாட்டேன்னு பிடிச்சிங்கன்னா அது பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதனால் மகத்தை பொறுத்தளவில் அது வந்து ஒரு லிவிங் ரிவராக தான் இருக்கணும். ஒரு ஆறு வந்து எப்போவுமே புத்தம் புதுசாக தான் இருக்கும், எல்லாமே வரவும் போயிட்டே இருக்கும். அதுதான் ஆரோக்கியமான ஒரு அம்சம். இதில் நல்லதுன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி பிடிச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து எதையுமே பிடிக்காதுங்க. வந்ததுன்னா வந்துட்டு போட்டோம், நீங்களாக கொண்டு வரல, அதுவாக வரட்டும், உயர்ந்த அனுபவமாக கூட இருக்கட்டும், போட்டோம், அவ்வளோதான். நீங்கள் எதையாவது ஒன்று பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம அடையிறதுக்குன்னு சொல்லி எந்த நிலையுமே கிடையாது. அது எல்லாமே ஒரு நிழல்கள் தான். நம்ம வந்து ஒரு கண்ணாடியில் பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை விதமான இமேஜஸ் வரும், எல்லா இமேஜஸும் வர இமேஜஸ் தான். அந்த இமேஜஸை நம்ம சரி பண்ணணும். இமேஜஸில் உயர்ந்த இமேஜஸ் தாழ்ந்த இமேஜஸ்ன்னு எல்லாம் கிடையாது. உண்மையான சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னலாக உலகத்தை பொறுத்தளவில் உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாமே இருக்குது. அதை நம்ம சரி பண்ணணும். அதுக்கு பயன்பாடாக அந்த இமேஜஸை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு உதவியாக நம்ம மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கலாம், மனசில் வரக்கூடிய சிந்தனையை பயன்படுத்திக்கலாம், தாட்டை பயன்படுத்தி எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டை பொறுத்தளவில் அதை சரி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். நான் அகத்தை பொறுத்தளவில் அது வந்து நேச்சுரலாக இருக்கும், ஏன்னா அது இயற்கையானது. உலகங்கிறது செயற்கையானது, நாமளாக உருவாக்கிட்டது. நாம் உருவாக்குறோம், நம்முடைய பங்கு இருக்குது, மற்றவங்களுடைய பங்கு இருக்குது, எல்லாருமா சேர்ந்து ஒரு செயற்கையாக உலகம் உருவாக்குறதான் உலகம். இந்த செயற்கையான உலகத்தில் நமக்கு வேலையே இருக்குது. மனோங்கிறது வந்து இயற்கையானது. நாம் நம்முடைய எந்த உணர்ச்சியுமே நாம் கொண்டு வரல, நாம் அதுவாக வருது. அதுவாக வர்ற உணர்ச்சிகள் அதுவாகவே போயிடும். நம்ம அங்கே சரி பண்ணுற வேலையே வேண்டியதில்லை. அங்கே சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் தப்பு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு சினிமாவில் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, டைரக்டர் சொல்கிறார், ஐயா கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்கன்னு சொல்கிறார். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை தான் கொடுக்க முடியும், அது உண்மையான உணர்ச்சியாக இருக்காது. ஆனால் உண்மையான உணர்ச்சி அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக வரும். இப்போ அதே மாதிரி தான் ஊட்டியில் ஒருத்தர் டாக்டராக இருக்கார், வெட்டினரி டாக்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு காட்டு யானைகிட்ட மாட்டிக்கிட்டார். பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து, பனியனை பிடிச்சா அப்படி வேர்வையாக கொட்டுது, அந்த அளவுக்கு பயப்பட்டார். இப்போ இந்த மாதிரி பயத்தில் நாம் கிரியேட் பண்ண முடியுமா? ஆனால் இயற்கையாக வருது, அது வந்து உண்மை. இப்போ இதெல்லாம் இயற்கையாக வரும். அதே மாதிரி நம்முடைய எமோஷன்ஸ்லாம் நேச்சுரலாக தான் வரும், அதெல்லாம் இயற்கையானது. அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறக்கா ஏதாவது உணர்ச்சிகள் வரும், ஏதாவது எமோஷன்ஸ் வரும். இப்போ இதை நம்ம வந்து அதில் சமன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அது தேவைக்கு வரும், அது பாட்டுக்கு போயிடும். அதில் நமக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் யூஸுக்கு தேவை இருந்தால் எடுத்துக்கிடலாம், தேவையில்லாமல் கண்டுக்கிடாமல் விட்டுடலாம். அதை நமக்கு ஒன்றும் கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த செயலுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அகத்தை சுதந்திரமாக விட்டுறோம். அப்போ லிபரேஷன் சுதந்திரம் எல்லாமே அகத்தை சார்ந்தது. புறத்தை பொறுத்தளவில் கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, ஒரு தர்மம், நியாயம், இதெல்லாம் வந்து புறத்தை பொறுத்தளவு. அங்கே வந்து நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது,
எது செஞ்சால் வெற்றி வெற்றிகரமாக இருக்கும், எது செஞ்சால் சரியில்லாமல் இருக்கும், எது சரியாக இருக்கும்ங்கிறதெல்லாம் நம்ம தீர்மானித்து அங்கே முறைப்படி செய்யலாம். இப்போ தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த தியானமே கூட என்னச்சுன்னா ஒரு ஆரம்ப காலத்தில் தான் தியானங்கிறது, நம்முடைய அகத்துக்காக ஆரம்ப காலத்தில் தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணுறது மூலமாக சில பரவச நிலையில் அடைகிறது, சில ஆனந்தமான அனுபவங்கள் அடைகிறது, இதெல்லாமே இந்த ஒரு ஆரம்பகால பயிற்சி. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், தியானம் எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னால், நம்ம எந்த செயல் பண்ணாலும் அந்த செயலை தியானமாக பண்ணோம். அப்போ தியானமாக பண்ணும்போது அந்த செயலை வெற்றி பண்ணும். அப்போ செயலுங்கிறது வந்து தியானங்கிறது வந்து புறத்தை சேர்ந்தது. புறத்துக்கு தியானத்தை நம்ம வந்து கடைசி வரைக்கும் தியானம் தேவைப்படத்தான் செய்யும். நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் அந்த செயலோடு நீங்கள் ஒன்றி செயல்படும்போது அந்த செயல் வெற்றி பெறும். நீங்கள் செயல் வருகிற இருக்க நீங்கள் எங்கேயோ பார்த்துட்டு செயல் பண்ணிட்டீங்கன்னா செயல் வெற்றி பெறவே வராது. நீங்கள் அப்போ உங்கள் செயல், உங்கள் மனசு வந்து நீங்கள் செய்கிற செயலோட இணையம், அதுதான் உண்மையான தியானம். அது வந்து வாழ்க்கை முழுசும் தேவைப்படும். ஆனால் அகத்தை பொறுத்தளவுகள் தியானங்கிறது ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ஏதோ ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கிறதுக்காக சில முயற்சிகள் பண்ணணும். இந்த பரவச நிலையில் கூட நமக்கு ஒரு ஆரம்ப காலத்தில் உதவி தான் பண்ணணும். ஆனால் அதுவுமே என்னங்கன்னா ஒரு அளவோடு வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர், அவருக்கு அந்த பரவச நிலை ஏற்பட்டிருக்கு. பரவச நிலை ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு அளவை மீறி போயிட்டுன்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னா நம்முடைய பாடி அளவால் தாங்க முடியாது. அவர் என்ன செஞ்சோன்னா அவருடைய உடம்பெல்லாம் ஒரு பாயில்ஸ் மாதிரி வந்து அவர் அப்படியே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் கொண்டு பண்ண முடியல, அப்படியே இறந்தே போயிட்டார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஆனந்தமாக தான் இருந்தார், பரவச நிலையில் தான் இருந்தார். இப்போ அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு அளவுக்கு வச்சிடலாம். நம்மளை வந்து ஒரு ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு பிகினர்ஸுக்காக கொடுக்கப்பட்டதான் நம்ம அகத்தை வந்து சரி பண்ணுறது. மற்றபடி நம்ம வந்து சில சக்திகள் அடைகிறது, சித்துக்கள் அடைகிறதுன்னு சொல்லி சொன்னால் அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அது நம்ம அது வந்து என்னங்கன்னா அது ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்டதில்லை. அது ஆன்மீகங்கிறது என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன் இந்த அம்சம் தான். மற்றபடி சக்திகள் அடைகிறதுங்கிறதுலாம் வேறு சில பவர்ஸ் அடைகிறோம். அந்த பவர்ஸ் அடைகிறவங்க எல்லாருமே என்னங்கன்னா, அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது அடைகிற வரைக்கும் பிரமாண்டமாக தெரியும், அடைஞ்சதுக்கு பிறகு ஒன்றும் பயன்படாதுங்கிற மாதிரி தெரியும். இப்போ நாம் வந்து ஒரு நல்ல பயிற்சி பண்ணி ஒரு பெரிய செல்வந்தர் ஆகிடறோம், ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டோம்னு சொன்னால், நமக்கு வரக்கூடிய வருவாயோட தொழிலையே நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி சக்திகளெல்லாம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நமக்கும் பயன்படுத்த முடியாது, அடுத்தவங்களுக்கு நம்ம இஷ்டப்படி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் அதில் கிடைக்கும். அதனால் அது வந்து அது அடைகிற வரைக்கும் பிரம்மாண்டமாக தெரியும், அடைஞ்ச பிறகு இதுக்காக வந்தோங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இது வந்து அகத்தை பொறுத்தளவு என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு இயற்கையானதுன்ட்டு எடுத்துக்கிட்டு அது நேச்சுரல்ன்ட்டு எடுத்துக்கலாம். ஆனால் புறத்தை பொறுத்தளவு என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும், எல்லாத்தையுமே சரி பண்ணணும். அங்கே வந்து என்ன எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிறத பொறுத்தளவில் இருக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம புதுசாக ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்கோம், ஒரு பிராண்ட் நியூ, அது இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, இன்சூர் கூட பண்ணலை. நம்ம வாங்கி வீட்டு வாசலில் நப்பாட்டியிருக்கிறோம், இன்னும் நாளைக்கு தான் அதை பண்ணணும். இன்றைக்கி என்னாச்சுன்னா, இன்றைக்கி நைட்டில் என்னாச்சுன்னா ஒரு இடி அப்படியே இறங்கி அந்த பைக் அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சு போயிருக்கோம். இப்போ நமக்கும் மனசில் ஒரு வருத்தம், நம்ம அந்த இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது, எந்த இதுவுமே பண்ண முடியாது, அது லாஸுங்கிறது லாஸ் தான். இப்போ நமக்கு வந்து அது வந்து நம்ம வந்து அந்த மனசு வந்து நமக்கு ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும். நமக்கு நம்ம கூட நம்முடைய பொருள் அழிஞ்சு போச்சுது, ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு ஸ்கோப்பே இல்லை. இந்த வேதனையை நம்ம எல்லோரும் யாருக்கு இந்த பொசிஷனில் இருந்தாலும் இந்த வேதனை தான் வரும், நீ நம்ம அதை மனப்பூர்வமாக ஏற்றுட்டோம்னு சொன்னால் அந்த வேதனை சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். இப்போ நம்ம வந்து இது வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் இதில் வந்து அகம் மட்டும்தான் செயல்படும், புறத்தில் நமக்கு வேலையே இல்லை. இதில் அகத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது, இன்னும் புற பிரச்சனை கிடையாது. அந்த பைக்கை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு ரிப்பேர் ஆகிட்டா ரிப்பேர் பண்ணலாம், இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், ஒன்றும் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இங்கே வந்து என்னன்னா அகத்தில் மட்டும் வேதனை இருக்குது, அந்த வேதனையென்னா அங்கேயும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே நம்ம அது வேதனையை ஏற்றுட தான் செய்யணும். அது நேச்சுரல் தானே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த அளவுக்கு அது நேச்சுரல் தான் இயற்கை தானே எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம வந்து போயிடும். இப்போ அதே நேரத்தில் இதே உதாரணத்தில் இப்போ நம்ம வந்து பைக்கை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக நம்ம எல்லாமே பண்ணியிருக்கிறோம், வாசலில் நிப்பாட்டியிருக்கோம், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இது அது நம்ம மனசில் வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் இதில் மனசுலேயும் வேலை இருக்குது,
புறத்திலே வேலை இருக்கு. மனசுல என்னன்னு சொன்னா அந்த மனசுல பயம், மனசுல வருத்தம் இருக்கு, இந்த வருத்தத்துல இருந்து விடுபடணுங்கிற மாதிரி பொறுப்படுத்துக்கிறோம். ஆனா புறத்துல என்னன்னு அந்த பைக்கை திருப்பி கண்டுபிடிக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதை புகார் பண்ணணும், இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணுங்கிற மாதிரி அந்த வேலையும் இருக்கு. அப்ப இது வந்து டூயல் ப்ராப்ளம் ஆயிருக்கும், சிங்கிள் யூனிட் ப்ராப்ளம், டபுள் யூனிட் ப்ராப்ளம் ஆயிருக்கும். இப்ப இங்க என்னன்னு சொன்னா புறத்திலையும் வேலை இருக்கு, அகத்திலையும் வேலை இருக்கு. அகத்தில் என்னன்னு சொன்னால் நம்ம மனசு நிம்மதியாக போகிறோம், மனதில் வந்து ஒரு வேதனை இருக்குது, அந்த வேதனையிலிருந்து விடுபடும். புறத்தில் என்னன்னு சொன்னால் அந்த பைக்குக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்து பைக்கை நம்ம திரும்ப போகிறோம். இப்போ புற வேலைகள் இப்படி இருக்குது, அக வேலை வந்து மனதில் உள்ள பய வருத்தத்துலேருந்து விடுபடும், இது அக வேலை. இப்போ நம்ம வந்து அகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அங்கே நமக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம என்ன பண்ணாலும் நம்முடைய பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அக்ரவேட்டு தான் ஆகும், அது ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறது தான் அகத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய தீர்வு. புறத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அங்கே நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம். அதுக்கு வந்து நம்ம சொன்னால் உண்மையிலே மனசில் ஒரு வருத்தம் ஏற்பட்டால் தான் புறத்தில் நமக்கு வந்து செய்ய வேண்டியதை கூட செய்வோம். இப்போ உதாரணமாக பைக்கு தொலைஞ்சி வச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரோ கொண்டு போயிட்டான், நம்ம வருத்தம் ஏற்படுறதுக்குள்ள சந்தோஷம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, யாராவது பைக்கை தேடி அலைவாங்களாம். அப்போ உண்மையிலே நமக்கு வருத்தம் ஏற்படுறதே நம்ம செயலை தூண்டுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக தான் ஏற்படும். அதனால் அந்த தூண்டுகளை நம்ம பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய செயல்களை பண்ணிக்கலாம். அப்போ அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து உண்மையிலே அங்கே எந்த வேலையுமே இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து எல்லா ப்ராப்ளமே வந்து சைக்கலாஜிக்கலாக உள்ள ப்ராப்ளம் தான் உண்மையான ப்ராப்ளம். ஃபிசிக்கல் ப்ராப்ளம் உண்மையான ப்ராப்ளமே இல்லை, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ரியல் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ உதாரணமாக நாம் ஒரு வெளிநாட்டில் நம்ம ஒரு 10 வருஷம் நம்ம இருக்கிறோம், 10 வருஷம் இருந்துட்டு நம்ம சொந்த நாட்டுக்கு வரோம். வந்தோம்னா நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பழைய நண்பர்களை கொஞ்சம் பார்த்தா பரவாயில்லையேன்னு நமக்கு தோணுது. நம்ம உடனே வந்து நம்ம அப்படியே நடந்து போகிறோம், வீட்டை விட்டு வரோம், நடந்து போகிறோம். ஒரு 2 தெருவு தள்ளி போன பிறகு நம்ம கூட படித்த நண்பர் ஒருத்தர் ஏத்தாப்பில் வர்றாரு, அவரை பார்த்தோன்னே நமக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவர் தோளில் கேவிச்சு அப்படி நல்லா இருக்கியப்பான்னு சொல்லி அவர் தோளில் கேவிச்சு கேட்குறோம். அவர் என்ன பண்ணிடுறாருனா பலாறு நம்ம கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு, அரைஞ்சி கெட்ட வரத்து சொல்லி ஏசுறாரு. நமக்கு ஒரே ஷாக் ஆகுது, ஏன்னா இத்தனை பேர் மத்தியில் நம்மளை எப்படி அரைஞ்சிட்டானேன்னு சொல்லி நமக்கு ஒரே வேதனை ஆயிடுது, ஒரே ஷாக் ஆகிடுது. நமக்கு என்ன பண்ணான்னு தோணலை, என்னடா இப்படி பண்ணிவிட்டாரான்னு சொல்லி நம்ம வருத்தத்தோடு நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ இன்னொரு தள்ளி தள்ளி போனோன்னா இன்னொரு நண்பர் வர்றார். இப்போ அவரை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு பயமாக இருக்கு, ஏன்னா இவரை கேட்டால் இவர் என்ன பண்ணாரோ தெரியலையான்னு. நாம் அவர் என்ன பண்ணார்னா அவரே நம்மகிட்ட வந்து எப்படி நல்லா இருக்கியான்னு சொல்லி அவர் நம்மளை கேட்குறாரு. கேட்டோடனே அவர் வந்து இந்த முதல்ல நம்மளை அரைஞ்சவரை பற்றியே சொல்கிறார். இப்படி அந்த நான் நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்போ 2 மாதமாக சைக்கலாஜிக்கலாக டிஸார்டராக இருக்காரு, இப்படி யாரை கண்டாலும் இப்படி அரைஞ்சிடுறாரு, இப்படி கெட்ட வரது சொல்லி ஏசுறாரு, இப்படி சொல்லி அவரை பற்றி சொல்கிறாரு. அவரை பற்றி சொன்ன உடனே நம்ம அது வரைக்கும் இருந்த மனசில் உள்ள டென்ஷன்லாம் அப்படியே போயிடும். இப்போ அரைஞ்ச வலி இன்னும் கூட காரணத்தில் இருக்குது, ஆனால் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அவரை சைக்கலாஜிக்கலாக நம்ம ரிலீஸ் ஆனால்னு சொன்னால் அது ஃபிசிக்கல் ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். இப்போ இதில் என்னன்னா ஒரு உண்மையான ப்ராப்ளம் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம். ஆனால் சைக்கலாஜிக்கலாக ரிலீஸுங்கிறது வந்து அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைன்னு புரிஞ்சு சைக்கலாஜிக்கலாக ரிலீஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னா ஒன்று செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் ஆயிடும், அது முக்கியமே இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடும். இது உண்மையிலே என்னென்னு சொன்னால் உண்மையான ப்ராப்ளம் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நமக்கு வந்து இங்கே பாதி எனர்ஜி அங்கே பாதி எனர்ஜின்னு சொல்லி நம்மளை போட்டு இது பண்ணி இங்கேயும் டெவலப் சரி பண்ணணும் அங்கேயும் சரி பண்ணணும் சொன்னால் நமக்கு தடுமாறிடும். ஆனால் உண்மையில் அகத்த பொறுத்தல என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையில் நம்ம இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும், அதுவே அதை சரி பண்ணிடும், நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த கண்டுபிடிப்பு கரெக்டு தாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அதில் நமக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் தடமை இல்லை, நம்ம ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணணுமோ அதை கொஞ்சம் இது பண்ணணுமோ, இது நமக்கு இது அவர் சொல்கிறாரு அவர் பாட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு, உண்மையில் ஏதோ வேலை இருக்கோன்னு நம்ம நினச்சோம்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம இன்னும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சி நம்ம லைஃப்பில் வந்து அது எப்படி தான் செயல்படுது உண்மையில் அங்கே அவங்க ஒர்க் அவுட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அது நம்முடைய கண்டுபிடிப்பாக மாறிடும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சி அது உண்மைதானுங்கிறத வெரிஃபை பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே போயிடும். ஏன்னா எல்லா உணர்ச்சிகளுமே எதுவுமே தங்கியிருக்கிறது இல்லை, எல்லாமே ஃப்ளோயிங்கில் போயிடுது.
அது எதுவுமே தங்கியிருக்காது. அப்படியே ஃப்ளோயிங்கில் போகும்பொழுது அதனுடைய வெயிட்டே குறைஞ்சிடும். இப்போ உதாரணமாக ஒரு காரோ பைக்கோ நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுருங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடுறீங்க, ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ண பிறகு கொஞ்சம் வேகமாக போனோன்னா செகண்ட் கியருக்கு வரீங்க, இன்னும் கொஞ்சம் இன்னும் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் சொல்லி டாப் கியருக்கு வந்துடுறீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண எடுத்த உடனே ஏன் நீங்கள் டாப் கியர் போட்டாங்க? ஒவ்வொரு கியராக மாற்றிக்கிட்டே கடைசி கியருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன் வரும்? எடுத்த இடத்துல டாப் கியர் போட்டாங்க. டாப் கியர் போட்டோன்னா வண்டி போகாது, அப்படி ஸ்ட்ரக்கப் ஆகி இன்சிட் வந்துடும். இது ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த வண்டி வந்து அது எந்த அளவுக்கு ஸ்பீடு வேகமாக ஓடுதோ அந்த அளவுக்கு அதனுடைய வெயிட் குறைஞ்சது. நின்றுக்கிட்டு இருக்க வண்டிக்கு தான் வெயிட் அதிகமாக இருக்கும், அது ஓட ஓட வேகம் ஓட ஓட வெயிட் குறைஞ்சிடும். அதனால தான் வந்து கடைசி கியரில் வந்து வெயிட்லெஸ் கியராக போட்டுக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு கியருங்கிறது லோடு கியர் அது. அதனால் நீங்கள் லோடை இழுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கியர் போட்டால் தான் லோடை இழுக்கும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னா, ஒரு வண்டி வந்து இப்போ ஒரு கார் இருக்குது, அது நின்றுட்டு இருந்தாலும் கார் தான், ஓடிக்கிட்டு இருந்தாலும் கார் தான். ஆனால் ஓடிக்கிட்டு இருக்க காருக்கும் நின்றுட்டு இருக்க காருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், நின்றுட்டு இருக்க காருக்கு வெயிட்டோடு இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்க காரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய உணர்வுகள் எல்லாமே அது லிபரேட் ஆகி போயிட்டுதுன்னு சொன்னால் எல்லா உணர்வுகளும் இருக்க தான் செய்யும், ஆனால் அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம போராடி அந்த உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம இறங்கி நம்ம வந்து ஸ்ட்ரகுலேட் பண்ணணும்னு சொல்லி இறங்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லா உணர்வுகளும் ஸ்ட்ரக்கப் ஆகிடும், உள்ளே வந்து சுழலாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ அந்த உணர்வுகளை வந்து சுழலாக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது, லிபரேட் ஆக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா லிபரேஷன் ஆகிடும், நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ஸ்ட்ரக்கப் ஆகிடும். இப்போ அதனால என்ன நம்ம பற்றி பிடிக்கிறதுங்கிறது இதுதான். நீங்கள் உங்கள் மனசை பற்றி பிடிச்சிங்கன்னா பற்று, நீங்கள் விட்டீங்கன்னா விடுதலை. உங்கள் மனசே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் விட்டீங்கன்னா லிபரேஷனில் தான் இருக்குது, நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் பந்தத்தோடு இருக்கிறது. நம்ம மனசை வந்து லிபரேட்டாகவும் வச்சுக்கிடலாம், அதை வந்து ஸ்ட்ரகிளிங் மைண்டாகவும் வச்சுக்கிடலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ அகத்தை பொறுத்த அளவில், நம்முடைய எமோஷனை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது அகத்தை பொறுத்தளவில் சால்வேஷன் ஆயிருக்கு. அங்கே நமக்கு செயல்பட்டு எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புறத்தை பொறுத்தளவில் அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் காணாது, அங்கே செயல்படணும். நீங்கள் திங்க் பண்ணணும், செயல்படணும், பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாமே உங்கள் எல்லா வேலையும் இங்கே இருக்குது. புறத்தை பொறுத்தளவில் வேலை எந்த வேலையுமே இல்லை, புரிஞ்சிக்கிட்டால் போதும் எல்லாம் தானாக நடக்குதுனாலும் நடக்காது. புறத்தை பொறுத்தளவில் நமக்கு எல்லாத்தையும் பின்பற்றதும் செய்யணும். இப்போ சரணாகதி சும்மா இருங்கிறதுலாம் அகம் சார்ந்த விஷயம். அகத்தை பொறுத்தளவில் நமக்கு சரணாகதியும் ஒன்று தான், சும்மா இருக்கிறதும் ஒன்று தான், நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்று தான். அங்கே அகத்தை பொறுத்தளவில் அந்த காலத்து ஃபிலாசபி எல்லாமே அகத்தை பொறுத்தளவில் கரெக்டாக வரும், புறத்தை பொறுத்தளவில் கரெக்டாக வரும். புறத்தை பொறுத்தளவில் நாமளாக தான் முயற்சி பண்ணணும். அப்போ முயற்சிங்கிறதுலாம் புற சார்ந்த விஷயம், அகத்தை பொறுத்தளவில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அங்கே முயற்சிக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்ததுனாலே பிகினர்ஸுக்கு எல்லாமே ஜஸ்டிஃபைடு, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிச்சோம்னா, அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதுங்கிற முடிவுக்கு வந்துடும். அங்கே நம்ம முயற்சி பண்ணி எதையோ சாதிக்கிறோம்னு சொல்லிச்சோம்னா, அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது வந்து நம்ம அப்படியே ஒரு நின்னிடத்துலேயே இருந்து போராடிட்டு இருக்கனால தான் அந்த சால்வேஷனுங்கிறது கிடைக்காது. நம்ம அகத்தை பொறுத்த அளவில் ஒன்றும் பண்ண வேண்டிய இல்லைங்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதும். புறத்தை பொறுத்த அளவில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுக்கு நம்ம உதவியாக நம்முடைய அகத்தை கூட பயன்படுத்திக்கலாம், அகத்தில் அவருடைய எமோஷனை பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுடைய கேள்விகளை நீங்கள் இது நீங்கள் அந்த கேள்வி ரூபத்தில் இதை கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம்.